வணக்கம். நாம் இப்போது சரவணன்கிறவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே நிறையா ஜனங்கிட்ட பேசணும். ரெண்டு விஷயம் இந்த கேஸில், போலீஸ் அன்றைக்கி என்ன நடந்தது இன்னும் கொஞ்சம் விசாரணைக்கு அப்புறம் தான் வரும் அது வெளியே. ஆனால் இவர் சரவணன் வந்து நிர்வாண பூஜையெல்லாம் செய்வார் பெண்களை வச்சு. இது வரைக்கும் விசாரித்ததில் அந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. ஏன்னா இது ஒரு ரோடு ஓரமாக இருக்கார் அவர் வீடு. ரோடு ஓரமாக இங்கே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அது நம்ம தெளிவுபடுத்திட்டோம். மீதி வந்து அவர் மேலே எந்த ஒரு பெரிய ஒரு இங்கே ஒரு குற்றச்சாட்டும் எந்த ஊருக்காரங்களும் வைக்கலை. அவராச்சு, அவர் சாமியாராச்சு, அப்படி தான் இருந்தார். சரவணனுக்கு அவருக்கு உண்டான நியாயம் கிடைக்கிறது, அது என்ன நடந்தது, அதுக்கு அடுத்து திருப்பி நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில். பட் இப்போதைக்கு நம்ம அவர் இங்கே தான் ஒரு ருத்ராட்ச கோட்டைலாம் இருக்குது, அந்த குழி இருக்குது, நம்ம இங்கே நிற்கிறோம். வீடியோ எடுத்திருக்கேன். விரிவாக்கின வீடியோ இன்னும் நிறையா போட போகிறேன். நிறைய இன்டர்வியூஸும் எடுத்திருக்கோம் மக்கள்கிட்ட, அது கொண்டு வரேன். இந்தான இந்த கிறிஸ்டியன் மக்கள் வந்து குறி வச்சு இது பண்ணது பாருங்கள், இதோட ஒரு பொய் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் நான் திருப்பியும் அடுத்த வீடியோவில் நான் ஏன்ட்டு சொல்கிறேன்ட்டு அதுவும் நான் போட்டுறேன். வீடு இது வரைக்கும் அவர் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். ஒரு மனிதன் நம்மளை விட்டு போயிட்டாரு, இறந்து போயிருக்காரு. நன்றி. மீதி அவர் இந்த நிர்வாண பூஜை செஞ்சார், பெண்களை வச்சு பண்ணார், அதெல்லாம் இந்த இடத்துல எந்த மாதிரி அறிகுறி எதுவுமே கிடையாது. இது அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மா வாழ்கிற வீடு. இதுக்கு வெளியவே அவர் இங்கே பந்தல் போட்டு இங்கே உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். இதான். நன்றிங்க.